இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது இந்த தருணை கொடுத்த ஆண்டவருக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணோம். முதலாவது நம்ம இப்போ ஊரடங்கில் நம்ம இங்கே இருக்கிறனால காலத்தில் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படையாமல் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். இப்போது நம்ம வாலிபருக்கு முக்கியமாக சொல்கிற காரியம் என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணணும், எப்பவும் அதிகமாக வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அது இல்லாமல் இப்போ வசனம் சொல்லிட்டு இருக்கிறது போல சங்கீதம் 119 சொன்னதை போல வல்லிபன் தன் விளையாது நான் சுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தை போல நமது நம்முடைய சத்தியத்தை நம்ம இப்போ தியானிக்கிறது போல அப்போ நம்ம வாலிபன் நம்மளோட நம்ம வாலிபர்கள் பார்த்தோன்னா இந்த அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. ஃபோனு இன்டர்நெட்டு முக்கியமாக இந்த வீடியோவில் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அது போலலாம் இருக்காங்க, அடிமையில் இருக்காங்க. மற்ற இந்த கேம்ஸில் போனா சொல்ல போனோம்னா அந்த பப்ஜி அந்த போல கேம்லாம் அடிமையில் இருக்கிறாங்க. அதுபோல் அந்த வாலிபர்கள் நம்ம அந்த ஆண்டவருக்கு பிரியம் உலகத்துக்காக நம்ம பிரியமாக இல்லாதபடி நம்ம ஆண்டவர் நம்ம தெரிஞ்சு கொண்டதுனால ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்ம செயல்படணும், நடந்து கொள்ளணும். மேலும் அதிகமாக நம்ம வேதம் வாசிக்கிறதுனால அதிக நம்ம ஆவிக்குரிய காரியத்திலும் அதிகமாக நம்ம ஆண்டவர்களை கிட்டி சேரத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு எல்லாரும் தாய் தகப்பன்மாரு வேதாசல் பேச்சு கேட்டு பயபக்தியோடு நடக்கணும். ஆண்டவரோட ஆவி நமக்குள்ள பேசுறதுக்காக இன்னும் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தியானிக்கணும். 5 அரை மணி நேரம் மேல ஒரு 2 hours கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும். அது இல்லாம அதெல்லாம் சாத்தா நமக்கு எல்லா தடைகளும் கொடுப்பான். ஆனா நம்ம அதை மேற்கொண்டு நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் படி கேட்டு வேதம் வாசிக்கணும், தினமும் வேத வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அது இல்லாமல் ஆண்டவரின் மேல தொடர்ந்து நம்மள ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா.